வாழை தார் வீட்டிருக்கு. இங்க ஒண்ணு பாருங்க, அந்த மரத்துல ஒண்ணு, இங்க முன்னாடியே பாருங்க, இதுல ஒண்ணு, அப்புறம் இங்க பாருங்க, இதுதான் இருக்கிறதுலே பெரிய வாழைத்தார். எனக்கு 11 சீப்பு விட்டுருக்கு. இப்போ இதில் வந்து பூ விட்டுருக்கு பாருங்க. இப்போ அப்படியே வீடியோ எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் வெட்டிடுங்க, அவ்வளோதான். ஹாய், ஹலோ, வெல்கம் டு நிர்மலா கிரீன் கார்டன். நல்லா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? தீபாவளியிலே போன வருஷம் ஒரு வாழைத்தார் பழத்தை வீடியோ போட்டிருப்பேன். இப்போ பாருங்க, தீபாவளி முடிஞ்சு ஒரு 4 நாள் ஆகுது, பழம் நல்லா மஞ்சள் நேரத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை பறிக்க போகிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வாட்டி எனக்கு ஏகப்பட்ட வாழைத்தார் விட்டுருக்கு. ஸோ என்னோடய வாழை மரம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது பாருங்க, பிகினிங் ஸ்டேஜில் ஒரு ஆடி மாதம் அப்போது இந்த வீட்டுக்கு வந்த புதுசுங்க. 2018 எடுத்தது. ஆடி மாதம் தேங்காய் நோம்பி சுடுறப்ப பாருங்கள், பின்னாடி தெரியுதுங்களா, ரெண்டே வாழைக்கன்று தான் நான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா என் ஹைட் அளவு வளர்ந்துருக்கு. இந்த க்ரீன் கலர் சாரீயில் இருக்கிறதும் பாருங்கள், ரெண்டு மரம் நல்லாவே வளர்ந்துருக்கு. இதில் 3 மரமாக இருக்குது. இப்போ என்னோடய வாழை மரம் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்குன்னு பாருங்களேன். நிறையா இடத்துலங்க சுற்றியும் இந்த மலைக்கு நல்ல ஒரு வாழைத்தார் எனக்கு விட்டுருக்கு. பழம் இல்லைங்காத அளவுக்கு எனக்கு வாழைத்தார் விட்டுருக்குங்க. பாருங்கள், இதில் வாழைப்பூ விட்டுருக்கு. இப்போது இன்றைக்கி ஸ்டேஜில் எப்படி இருக்குங்கிறத நான் இந்த வீடியோவில் இந்த ஃபோட்டோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். வாழைத்தார் நான் ஆரம்பத்தில் 2 வாழைக்கன்னா வச்சுருந்தாங்க, எனக்கு ஒன்று பட்டு போச்சு. அதில் ஒரு மரத்தில் வந்தது தான் இவ்வளோ இது. என்ன, வாழை மரம் சுற்றியுமே வாழைத்தாராக தொங்குது, பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குங்க. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ண மரத்தை வெட்ட தான் போகிறேன். என்னங்கன்னா கட்டை இறக்கிட்டு லைட்டாக மரத்தை கீழே இறக்கிக்கலாம், பிடிச்சி வச்சு நீ கட்டை பஸ் எடுத்துக்காமா. இங்கே பாதியில் வெட்டுறீங்களா? சிதான் அப்படியே தாங்களும் அப்படியே பிடிச்சி மெதுவாக இறக்கிக்கோங்க. ஒரே வெட்டியே விழுவுங்க. அப்படியே மெல்ல மெல்ல சாய சாய எடுத்துக்கோ. தொப்புன்னு விழுந்தா எல்லாம் பழம்லாம் செதறிடும். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாரு. என்ன சாய்ச்சிட்டு நீ லூஸ் விட்றா, எட்டும்போது கீழே இறங்குற மாதிரி மேலே போடு. மேலே 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 போடு. பாதி எவ்வளோ நீட்டத்தில் வளருது. குட்டி குட்டியாக வளர்ந்தா ஈஸியாக அப்படியே பிச்சிருக்கலாம். ஐயோப்பா, தேன் பூச்சா காதுகிட்டே வந்து கொயின் 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 கொயின். பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் போது. ஆமாம், கண்டிப்பாக அது வரப்போகுது சொப்புன்னு. எவ்வளோ டைரக்ஷனே மாற்றி வந்துருச்சு. பழத்தையே காணுமா? என்ன இங்கே இருக்குது, பழமே காணும். அதெல்லாம் பறவை தின்னுச்சு, எறும்பு தின்னுச்சு, என்னமோ வெட்டியதை செய்கிறோம். ஓ, பழம் இறக்கிட்டான். நாலஞ்சு பழத்தையே காணுமே. அணில் கிணில் எல்லாம் சாப்பிட்டுச்சு இந்த வாட்டி. எடுத்துட்டா அதை ஏன்டா அப்படி உள்ள தள்ளி வச்சுட்டீங்க? அதை வெட்டி எடுத்துருங்க. நீங்கள் என்னோட வாழை மரம் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொன்றும் தென்னை மரம் ஹைட்டுக்கே இருக்குங்க. 3 பேர் என்ன கூட வாழை மரம் தான் ஹைட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு ஹைட்டு. அந்த இடம் என்னன்னு தெரியலைங்க, நான் வச்ச கைராசியாக இல்லை நல்லா அந்த இடம் மண் வளமானு தெரில. அவ்வளோ கண் வந்துக்கிட்டே தான் இருக்குது, பக்க கண் வந்துகிட்டே தான் இருக்குது. நானும் வெட்டினேன்னா பழம்லாம் பக்கம் அக்கம் பக்கங்கள்லாம் கொடுத்துருவேன். இப்போ இதை நான் வெட்டி இங்கே வச்சாச்சிங்களா, இப்போ இது கொஞ்ச நேரத்தில் எல்லாத்துக்குமே நான் கொடுத்துடலாம். ஏன்னா பழமும் பழுத்துக்குச்சு, நம்மளாலேயும் சாப்பிட முடியாது. அதனால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துட்றது. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெட்டும் போதே பார்த்துருப்பீங்க, மாடு கத்திக்கிட்டே இருந்தது. வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சே அந்த இலையெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தது அந்த மாடு. அதனால் அங்கே கொண்டு போய் போட சொல்லியாச்சு. கொஞ்சம் வெட்டி இதில் இருக்க தண்டெல்லாம் எடுத்து தண்டு பொரியல் செய்யறதுக்கொசரம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ அதை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரே எறும்பு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. எறும்பு வேறு ஒரு பக்கம் கடிச்சிட்டு இருக்காங்க. டவல் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை வெட்டி நாங்கள் ஒரு 2 தண்டு வச்சுட்டோம். அப்புறம் அந்த வெட்டினவங்களுக்கு கொடுத்துட்டோங்க. அக்கம் பக்கம்லாம் ஒரு தண்டு கொடுத்துட்டேன் நான். அந்த வாழை மரம் வெட்டின இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த தண்டை நம்ம குடஞ்சிட்டோம்னா அந்த வாழை தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். அதை நாங்கள் செய்யலைங்க, ஏன்னா நிறைய குலவி எறும்பெல்லாம் இருந்ததுனால அதை நாங்கள் செய்யலை. தண்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம். அடுத்த வாட்டி செய்கிறப்ப இந்த தண்டு பொரியல் உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கூட எடுத்துக்கலாம். இது ஒழுகுது பாரு, என் கையில் எடுத்து வச்சது.
மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.